கோடிக்கணக்கில் பெண்களிடம் மோசடி செய்த ஜவுளி கடை அதிபர் கடையை காலி செய்துவிட்டு தப்ப முயன்றபோது வசமாக சிக்கினார். நடந்தது எங்கே? மோசடி வழக்கில் சிக்கிய ஜவுளி கடை அதிபர் யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் ஜவுளி கடை நடத்தி வருபவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சிற்பி. இவர் தன்னுடைய ஜவுளி கடையை விரிவாக்க செய்ய வேண்டும் என கூறி கள்ளக்குறிச்சி காந்தி ரோட்டில் வசித்து வரும் கபிலனிடம் 400,000 ரூபாயை கடனாக வாங்கினார். இதேபோல சின்னசேலம் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சந்திரலேகா, கவிதா உள்ளிட்ட 22 பேரிடம் புதிதாக தொடங்கும் ஜவுளி கடையில் பங்குதாரராக சேர்த்துக் கொள்கிறேன் என்றும் ஜவுளி வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை பார்த்தே கூறியதாக தெரிகிறது. இதன்படி புதிதாக ஜவுளி கடையை தொடங்கிய பிரகாஷ் சிற்பி தன்னுடைய கடையின் வேலைக்கு சேர்ந்த பெண்களிடமும் பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வசூலித்தார். ஜவுளி கடையில் பங்குதாரர்கள் ஆக்குவதாக கூறியதால் பல பெண்கள் தங்கள் நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து பிரகாஷ் சிற்பியிடம் கொடுத்தனர். இந்த நிலையில் அவர் கூறியபடி எதனையும் செய்யாமல் பணத்தை வாங்கி ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தன்னுடைய தேவைக்காக மாதந்தோறும் வாடகை தருவதாக கூறி எடுத்த காருக்கும் வாடகை தராமல் மோசடி செய்ததாகவும் மொத்த ஜவுளி விற்பனையாளர்களிடமும் 33 லட்சத்துக்கு மேல் துணிகளை வாங்கிவிட்டு பணத்தை திருப்பி தராமல் மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டவர்களிடம் 2,74,94,210 ரூபாயை கடனாக வாங்கிவிட்டு திருப்பி தராததால் பணம் கொடுத்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் தன்னுடைய ஜவுளி கடைக்கு பொருட்களை எடுத்து செல்ல லாரியுடன் பிரகாஷ் சிற்பி வந்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் பணத்தை ஏமாந்தவர்கள் அந்த கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ₹2 கோடிக்கு மேல் பணத்தை வாங்கி மோசடி செய்துவிட்டு பிரகாஷ் சிற்பி சுற்றி கொண்டிருப்பதாகவும் விசாரணை என்ற பெயரில் போலீசார் தங்களை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதாஜி என்ற இன்னொரு கடையை நடத்தி வந்துட்டு இருந்தோம். 12 மோசடியில் எல்லாத்தையும் ஏமாத்தி நிறைய கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு 4-5 பேர்த்துக்கிட்டே 2 கோடிக்கு மேலே ஏமாத்திருக்கான். நாங்கள் அதெல்லாம் வச்சு டிசம்பர் மாதம் ஏமாத்திட்டு போனதுலேருந்து நாங்கள் அதிலிருந்து மனு கொடுத்து எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் 6 மாதமாக விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்களும் சிஎம் அவர்லேயும் நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம். மேலெடுத்து எல்லா இடத்துக்குமே பெட்டிஷன் போட்டிருக்கோம். எந்த ஒரு பதிலுமே கேட்கல. விசாரணைன்ற பேரில் எங்களுக்கு மிரட்ட தான் செய்கிறவங்களும் சரி, எந்த ஒரு ஆவணங்களும் எங்களுக்கு எது ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. என்னுடைய வாகன கார் வந்து என்னுடைய பேரில் தான் எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. இந்த மந்த் வரலையுமே நான் தான் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் எது ஒன்றுமே வச்சுக்கிட்டு எல்லா ப்ரூஃபும் இருந்துட்டு அவன் பேரில் இதுவரையும் எந்த ஒரு கேஸுமே எது ஒன்றுமே ஃபைல் பண்ணலை. விசாரணைன்ற அடிப்படையில் எங்களை தான் எல்லாமே எங்கள்கிட்ட ப்ரூஃபு தான் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை தான் மிரட்டுறாங்களோ சரோ, எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இதுவரையிலும் நடக்க கிடையாது. பெண்களை வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நாங்களும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து எல்லாமே நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கடை வச்சுருக்கோம். மற்றது கூலி அழைக்க போகிறோம். எல்லா பிஸ்னஸுமே நாங்கள் பண்ணுறோம். அங்கே வந்து எனக்கு ஷேர் தரதா சொல்லி என்னோடய அக்கா, என்னுடைய ஜெயா அக்கா, சுந்தரி அக்கா, சிவகாமி அக்கா, பத்மா அக்கா, என்னுடைய அண்ணன் விஜயகுமார், தம்பி அண்ணா, என்னுடைய அத்தை, ஆயா, என் அம்மா, அப்பா எல்லாருக்கிட்டேயும் பணம் வாங்கித்தர சொல்லி என்னோடய தம்பி முதல் கொண்டு எல்லாத்தையும் இதில் இழுத்து விட்டுங்க சார். 75% ஷேர் தரதா சொல்லி எனக்கு ஆசை வார்த்தை கூறி என்னை ஏமாற்றி அவங்கவுங்கள்ட்டையும் பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க சார். என்னுடைய நகையும் 11.5 பவுன் கொடுத்துருக்கேங்க சார். உனக்கு ஷேர் தரேன் கவிதா, நீ இன்னும் பாதி பணமும் கொடுத்துட்டு கடையை உன் பேரில் எழுதிக்கோன்னு கூட சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை, என்னால் வாங்க முடியாது. எனக்கு ஷேரும் வேணாம், ஒன்று வேணாம், என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறேன். மோசடி பணத்தில் நிலம், வீடு வாங்கியிருப்பதாகவும் இவற்றை தனது உறவினர்கள் பெயரில் பினாமியாக எழுதி கொடுக்க பிரகாஷ் சிற்பி முயன்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் மீண்டும் புகார் கொடுத்துள்ளனர். மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் பிரகாஷ் சிற்பி கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், திருச்சி பகுதியைச் சேர்ந்த மொத்த ஜவுளி கடைக்காரர்களிடம் 33,93,710 ரூபாயும் கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் பகுதியைச் சேர்ந்த 13 பேரிடம் சுமார் 2,41,500 ரூபாயும் கடனாக பெற்றுக்கொண்டு திருப்பி தராமல் ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பிரகாஷ் சிற்பியை போலீசார் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.